ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ரோஹித் அசோக். ரிவர்ஸ் விங் வித் ரோஹித் அசோக் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு Dream 11 IPL 2020 மேட்சோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், இந்த மேட்சை பத்தி தெரிஞ்சுக்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம ரிவர்ஸ் விங் வித் ரோஹித் அசோக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அதோட பெல் ஐகானையும் தான் நீங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணியல ஆல் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணாதான் என்னோட வீடியோஸ் நோட்டிபிகேஷன் மூலமா உங்களுக்கு ஃபாஸ்டா வந்துரும். சோ வீடியோக்குள்ள போலாம். சோ Dream 11 IPL 2020 30th மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் தான் நடந்தது. டெல்லி கேபிட்டல்ஸோட கேப்டன் ஸ்ரேயாஸ் அய்யர் டாஸ் ஜெயிச்சு நாங்க பேட்டிங் பண்றோம்னு சொல்லியிருக்காரு. Dream 11 IPL 2020 கேம்ஸ்ல பாத்தீங்கன்னா, கடந்த ஒரு 5-6 கேம்ஸா பாத்தீங்கன்னா, இது ரெண்டு ஃபேஸா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல எல்லா கேப்டன்ஸுக்குமே மூணு கிரவுண்ட்ஸ பத்தி சுத்தமா தெரியல, அவங்க அடாப்ட் ஆல கண்டிஷன்ஸ்க்கு. ஆனா இந்த செகண்ட் ஃபேஸ் ஒரு 5-6 கேம்ஸா, அதாவது எல்லா டீம்ஸோட 7 கேம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே ஒரு கிளாரிட்டிக்கு வந்திருக்காங்க. நிறைய பேர் பேட்டிங் போயிருக்காங்க, டாஸ் ஜெயிச்சா. டெல்லி கேபிட்டல்ஸா இருக்கட்டும், இல்லை சென்னை சூப்பர் கிங்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய டீம்ஸ் பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இன்னும் அடாப்ட் ஆயிருக்காங்க இந்த மூணு கிரவுண்ட்ஸோட கண்டிஷன்ஸ்க்கு. ஸோ இப்போ டெல்லி கேபிட்டல்ஸோட பேட்டிங்னு பார்த்தீங்கன்னா, பிருத்வி ஷா அண்ட் ஷிகார் தவான் ரெண்டு சூப்பர்பான ஓப்பனர்ஸ். ஆனா இது ஒரு பெரிய ப்ளோ டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் த இன்னிங்ஸ், ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச், பிருத்வி ஷா கோல்டன் டக் அவுட் ஆயிட்டாரு. இப்போ ஸ்ரேயாஸ் அய்யர் ஸ்ரேயாஸ் அய்யருக்கு முன்னாடி அஜிங்கே ரஹானே அமிச்சாங்க ஒரு நல்ல மூவ். அவர் நல்லா ஆடி இருக்காரு கடந்த வருஷங்களா ட்ரீம் 11 ஐபிஎல்ல. அவர் ஒன் டவுன் வந்தாரு, ஆனா அவரும் நினைச்ச மாதிரியே ஆகல, அவரும் சிங்கிள் டிஜிட் ஸ்கோருக்கு அவுட் ஆயிட்டாரு. டூ டவுன்ல ஸ்ரேயாஸ் அய்யர் வந்தாரு. ஷிகார் தவான் அண்ட் ஸ்ரேயாஸ் அய்யர் சூப்பர்பா ஆடினாங்க, ஆனா ஷிகார் தவான் 57 ரன்ஸுக்கு அவுட் ஆயிட்டாரு. அவரை ஃபாலோ பண்ணி ஸ்ரேயாஸ் அய்யரும் 53 ரன்ஸுக்கு அவுட் ஆயிட்டாரு. இப்போ அலெக்ஸ் கேரியும் மார்க்கஸ் ஸ்டாய்னஸோட வேலை நல்ல ஃபினிஷ் கொடுக்க வேண்டியது. ஆனா அவங்க ஒரு டீசென்டான ஃபினிஷ் கொடுத்தாங்க. மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் 18 ரன்ஸ் அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. அலெக்ஸ் கேரி 14 ரன்ஸ் அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல் ஒரு 7 ரன்ஸ். எண்ட் ஆஃப் த இன்னிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் 161 for 7. ஸோ இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு 162 அடிக்கணும். இது வந்து ஒரு பார் ஸ்கோருக்கும் கீழே தான் சொல்லணும், ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்கோர் கிடையாது 160. ஆனாலும் இந்த கேம்ஸில் நிறைய கேம்ஸில் பார்த்தீங்கன்னா 160 டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க நிறையா டீம்ஸ். அதே மாதிரி 160 ஈஸியாகவும் ரன் சேஸில் நிறைய டீம்ஸ் அடிச்சிருக்காங்க. ஸோ இது 50-50 சான்ஸாக தான் இருக்கும். யார் அந்த டேயில் நல்லா ஆடுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த மேட்ச் சொந்தம்னு சொல்லலாம். ஸோ இப்போ ராஜஸ்தானோட பேட்டிங்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஓப்பனிங் பேரில். ஃபர்ஸ்ட் மேட்சில் ஒரு ஜெய்ஸ்வால் ஒரு ஸ்டீவ் ஸ்மித் போனாங்க, அதுக்கப்புறம் ஸ்டீவ் ஸ்மித் ஜாஸ் பட்லர் போனாங்க, இப்போ பென் ஸ்டோக்ஸ் அண்ட் ஜாஸ் பட்லர் அனுப்பின்னு இருக்காங்க. கடந்த மேட்சும் பென் ஸ்டோக்ஸ் அண்ட் ஜாஸ் பட்லர் தான் போனாங்க. அதே மாதிரி இந்த மேட்சும் பென் ஸ்டோக்ஸ் அண்ட் ஜாஸ் பட்லர் தான் போனாங்க. பென் ஸ்டோக்ஸ் சூப்பராக ஆடினாரு, அதே மாதிரி ஜாஸ் பட்லரும் சூப்பராக ஆடிட்டு இருந்தாரு. பென் ஸ்டோக்ஸ் வந்த உடனே அடிக்கல, அவர் ரொட்டேட் பண்ற வேலையை தான் பார்த்தாரு. ஆனா ஜாஸ் பட்லர் வந்த உடனே அடி அடின்னு அடிச்சுட்டு இருந்தாரு, சூப்பராக ஆடினாரு. 22 ரன்ஸ் அண்ட் 9 பால்ஸ்ல ஃபயர் பண்ணாரு ஜாஸ் பட்லர். அண்ட் பென் ஸ்டோக்ஸ் 43 ரன்ஸ் அடிச்சாங்க. ஸோ இதுவே ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு. ஆனா டெல்லி கேபிட்டல்ஸ் அதுக்கப்புறம் வந்து நிறைய விக்கெட்ஸ் நல்லா புல் அப் பண்ணி ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு வந்துட்டாங்க 50-50. நீங்க அந்த ஓப்பனிங் ஸ்டாண்ட பாத்தீங்கனாலே ராஜஸ்தான் தான் 100% இந்த மேட்சை ஜெயிப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஆனா அதை புல் பேக் பண்ணி டெல்லி கேபிட்டல்ஸ் எங்களுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குன்னு காமிச்சிருக்காங்க. இப்போ ராகுல் டிவாட்டியா அண்ட் ராபின் உத்தப்பா கிரீஸ்ல இருக்காங்க. ரெண்டு பேருமே நல்லா ஆடி இருக்காங்க. கடந்த வருஷங்களா ராபின் உத்தப்பா கொல்கட்டாக்கு நிறைய கேம்ஸ் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ராகுல் டிவாட்டியா பத்தி உங்களுக்கே தெரியும், போன மேட்ச் அதுக்கு முந்தின மேட்ச் கிங்ஸ் 11 பஞ்சாபோட ரெண்டு மேட்ச் அவங்க ஜெயிச்சதே 3 மேட்ச் தான். அந்த அதுல ரெண்டு மேட்ச் ராகுல் டிவாட்டியா அவரே ஓனா ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு மேட்சஸ். ஸோ ரெண்டு பேருக்குமே அந்த கெப்பாசிட்டி இருக்கு மேட்சை ஃபினிஷ் பண்றதுக்கு. ஆனா 15th ஓவரை போட வந்தாரு ரவிச்சந்திரன் அஸ்வின்.
ஒரு சூப்பரான ஓவர்னு சொல்லணும். ஜஸ்ட் 2 runs தான் கொடுத்தாரு அந்த ஓவரில். அப்போ ரன் பால் ஸ்கோர் தான் இருந்தது 33 runs in 33 balls. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் 2 runs ஓவர் கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயம். அவரோட ஸ்பெல்லை முடிச்சிட்டாரு. ஆனால் அங்கேருந்து தான் ராஜஸ்தானுக்கு டிக்ளைன் ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் வந்து நல்லா போட்டாங்க போலர்ஸ், ஆண்ட்ரிச் நார்த்தியா இருக்கட்டும், இல்லை ககிசோ ரபாடாவா இருக்கட்டும், இல்லை நிறைய யங்ஸ்டர்ஸும் நல்லா வந்து போட்டாங்க அந்த மேட்ச்ல கடைசி 5 ஓவர்ல இம்பார்ட்டண்டா. ஆனா ஆண்ட்ரிச் நார்த்தி ஜே தான் சூப்பர்வா போட்டாருங்க. 155+ போடுற ஒரு போலரா அவரை காமிச்சிருக்காரு. போன மேட்ச்ல ஒரு ஓவர்ல கிட்டத்தட்ட எல்லா பால்ஸுமே 150+. சூப்பரான போலர். அதே மாதிரி ராபின் உத்தப்பாவையும் அவுட் ஆகிட்டாரு. எக்ஸ்பர்ட்ஸ் சொன்னாங்க 155+ போடுற ஒரு போலரை நீங்க இறங்கி போய் அடிச்சீங்கன்னா பேட்டை ஸ்விங் பண்றதுக்குள்ள பால் போயிடும்ட்டு. ஸோ நீங்க நின்ன இடத்துல இருந்தே அதை டைம் பண்ணா கூட 4 போயிடும். ஏன் டச் பண்ணி விட்டாலே 4 போயிடும். அதோட பேஸுக்கு 155+ ரொம்ப பெரிய பேஸ் கிரிக்கெட்ல. ஸோ அதை டச் பண்ணி விட்டாலே 4 போயிடும். இறங்கி போய் அடிக்க போயிட்டு அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த சுச்சுவேஷன்ல அடிக்கணும்ன்ற அவசியமே இல்லை. ஒரு 6 ஒரு 4 அப்புறம் ரன் பால் எடுத்தாலே, அதாவது ஒரு பால் ஒரு சிங்கிள் எடுத்தாலே ஜெயிச்சிருக்கலாம். அந்த 6 4 அவங்களே தருவாங்க. ஒரு பால் ஒரு ரன் நீங்க எடுத்திருந்தீங்கனாலே ப்ரெஷர் நீங்க போலர் மேல போடுவீங்க. அவங்களே உங்களுக்கு லூஸ் பால்ஸ் கொடுப்பாங்க, அப்ப நீங்க அடிச்சு ஜெயிக்கலாம். ஆனா இவர் நல்ல பால், நல்ல பேஸ்ல வந்த பால், நல்ல லென்த், நல்ல லைன்ல வந்த பால இறங்கி போய் அவுட் ஆயிட்டார் ராபின் உத்தப்பா. இப்ப ராகுல் டிவாட்டியாவும் கோபாலோட வேலை நல்லா அடிச்சு ஜெயிச்சு கொடுக்கறது அவங்களோட டீமுக்கு. இப்ப 20 runs அடிக்க வேண்டிய நிலைமையில அவுட் ஆயிட்டார் ராகுல் டிவாட்டியா. அதுக்கு சாரி 20 runs அவர் ட்ரை பண்ணாரு, 2 runs 3 runs அடிச்சு ட்ரை பண்ணாரு. ஆனா அதெல்லாம் பத்தாது அந்த ஸ்டேஜ்ல. 6ஸ் அண்ட் 4ஸ் மட்டும்தான் தேவை 20 runs லாஸ்ட் ஓவர்ல போது. அவரால் அடிக்க முடியல. ஸோ அவர் அவுட் ஆயிட்டாரு. ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த மேட்சை தோத்துட்டு அவங்க இருக்கிற பொசிஷன்லேயே தான் இருக்காங்க. 8 matches ஆடி 3 wins தான் ஜெயிச்சிருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் திருப்பி ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு போயிருக்காங்க. இந்த டோர்னமெண்ட்ல பாத்தீங்கன்னா 4 teams சரியாவே பர்ஃபார்ம் பண்ணலன்னா சொல்லணும். சரியா பர்ஃபார்ம் பண்ணலன்னா கையில இருந்த மேட்சஸை, நிறைய மேட்சஸை தோத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டீம் ஒரு SRH, செகண்ட் டீம் சென்னை சூப்பர் கிங்ஸ், தேர்ட் டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ், ஃபோர்த் டீம் கிங்ஸ் 11 பஞ்சாப். இந்த 4 டீம் தான் லாஸ்ட் 4ல இருக்காங்க. ஏன்னா 160ன்றதுலாம் ஒரு டார்கெட்டே கிடையாது T20 கிரிக்கெட்ல. ஆனா இவங்க போய் 150 156ல போய் தோக்குறாங்க. வெறும் 4 run 5 run டிஃபீட்ல. அந்த 5 run அடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 2 points கிடைச்சிருக்கும், மேல போயிருப்பாங்க பாயிண்ட்ஸ் டேபிள்ல. அதுதான் இந்த 4 டீமும் பயங்கரமா தப்பு பண்றாங்க. கிரிக்கெட் வந்து ஒரு கேம் இண்டிவிஜுவலுக்கு மட்டும் இல்லை. இண்டிவிஜுவல்னா ஒரு டென்னிஸ் வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு மட்டும் இருக்கும் அந்த கேம். ஆனா கிரிக்கெட்ல அந்த டீம்ல 11 பேரும் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணா நிச்சயமா அந்த டீம் ஜெயிக்கும். அதான் அது குரூப் கேம் தான். நிச்சயமா கிரிக்கெட் எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணி ஆகணும். ஆனா கிங்ஸ் 11 பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா அவங்களோட ஓபனர்ஸ் மட்டும்தான் அவங்களோட டீமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. KL ராகுல் அண்ட் மயங்க் அகர்வால் அவங்க தான் லாஸ்ட்ல இருக்காங்க பாயிண்ட்ஸ் டேபிள்ல. ஆனா ஆரஞ்சு கேப் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. அப்புறம் தேர்டு பாத்தீங்கன்னா 6th இருக்கிற சென்னை சூப்பர் கிங்ஸோட ஃபேஃப் டூ பிளஸிஸ் இருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபர்ஸ்ட் 7 matches பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபேஃப் டூ பிளஸிஸ் மேலதான் ப்ரெஷரை போட்டாங்க. அவரை தான் நம்பிட்டு இருந்தாங்க. அவர் அடிச்சா மட்டும்தான் சிஎஸ்கே ஜெயிக்குன்ற அளவுக்கு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவர் தேர்டில் இருக்கார் ஆரஞ்சு கேப்பில், 4th டேவிட் வார்னர், 5th ஜானி பாரிஸ்டோ. இந்த 4 டீம் சாரி இந்த 5 பிளேயர்ஸுமே லாஸ்ட் 4 தான் இருக்கு அவங்களோட டீம்ஸ். ஸோ எவ்வளோ டிபெண்ட்டாக இருக்காங்க இந்த 5 பிளேயர்ஸ்லேருந்து இதை வச்சே உங்களுக்கு தெரியும். கிரிக்கெட் வந்து ஒரு டீம் ஸ்போர்ட். எல்லாருமே நல்லா ஆடினாதான் அந்த டீம் ஜெயிக்கும். அதை தான் மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு டீம், டெல்லி கேபிட்டல்ஸ் மாதிரி ஒரு டீம், ஒரு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இந்த மாதிரி டீம்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க கிரிக்கெட் ஒரு டீம் ஸ்போர்ட்ன்ட்டு. ஸோ இந்த லாஸ்ட்ல இருக்கிற 4 டீம்ஸையுமே இதை கான்சென்ட்ரேட் பண்ணி ஆடினாங்கன்னா நிச்சயமா மேலே வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சிஎஸ்கேயும் டாப் 4ல வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆனால் எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணி ஆகணும். அதை தான் டெல்லி கேபிட்டல்ஸ் காமிச்சிருக்காங்க இந்த மேட்ச்ல. ஸோ இந்த மேட்சோட போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனை பத்தி பார்க்கலாம். இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் அவார்ட் Dream 11 Game Changer of the Match. இந்த அவார்டை ஜோஃப்ரா ஆர்ச்சர் கொடுத்தாங்க.
சூப்பர்வா போட்டார் ஜோஃப்ரா ஆர்ச்சர். செகண்ட் அவார்டுன்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா சூப்பர் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் த மேட்ச். இந்த அவார்ட் ஷிகர் தவனுக்கு கொடுத்தாங்க அவரோட நல்ல ஹிட்டிங்க்கு 57 அடிச்சதுக்கு. தேர்ட் அவார்டுன்னு பார்த்தீங்கன்னா அன் அகாடமி லெட்ஸ் கிராக் இட் ஹையர் சிக்ஸஸ் அவார்ட். இந்த அவார்ட் சஞ்சு சாம்சன் கொடுத்தாங்க அவரோட அவர் அடித்த 2 சிக்ஸஸ்க்கு. ஃபோர்த் அவார்டுன்னு பார்த்தீங்கன்னா கிரெட் பவர் பிளேயர் ஆஃப் த மேட்ச். இந்த அவார்டும் ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு தான், நல்லா போட்டார் பவர் பிளேயில், அதனால தான் ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு கிரெட் பவர் பிளேயர் ஆஃப் த மேட்ச். லாஸ்ட் அவார்டுன்னு பார்த்தீங்கன்னா பிளேயர் ஆஃப் த மேட்ச். இந்த அவார்ட் 155 பிளஸ்ல போட்ட அன்ரிச் நாட்டி ஜேக்கு தான் இந்த அவார்டை கொடுத்தாங்க. சூப்பர்வா போட்டாரு, 2 இம்பார்ட்டன்ட் விக்கெட்டையும் எடுத்தாரு. இனியோட மேட்ச் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கும் கிங்ஸ் 11 பஞ்சாபுக்கும் தான் நடக்க போகுது. இன்னைக்கு 7:30 PM லைவ்ல வந்துடும். ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 உங்களுக்கு இங்கிலீஷ் காமெண்ட்ரி வரும், ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 தமிழ்ல உங்களுக்கு தமிழ் காமெண்ட்ரி வரும், போய் பாருங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்ச் கிங்ஸ் 11 பஞ்சாபுக்கு ஒரு கம்பேக் தரத்துக்கு. ஏன்னா பாயிண்ட்ஸ் டேபிள்லயே பாட்டம்ல இருக்கிற ஒரு டீமுக்கும் பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஃபோர்த்ல இருக்கிற டீமுக்கும் தான் இன்னைக்கு கிளாஷ். ஸோ நல்லா இருக்கும் இந்த மேட்ச். இந்த மேட்சை பார்த்துட்டு அதுக்கு அடுத்த நாள் என்னோட ரிவ்யூவை பாருங்க. ஸோ இந்த வீடியோவில் அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம ரிவர்ஸ் ஸ்விங் வித் ரோஹித் ஷோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அதோட பெல் ஐக்கானையும் தான், நீங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணாதான் என்னோட வீடியோஸ் நோட்டிபிகேஷன் மூலமா உங்களுக்கு ஃபாஸ்டா வந்துடும். ஸோ பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.